ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோர் ஸ்டார் ஸ்டுடியோஸ். வாங்க, இன்றைக்கி ஒரு டேஸ்டியான பால் பாயசம் செய்யலாம். அதுக்கு இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ரைஸ் வந்து ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 டீஸ்பூன் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுறேன். பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணால் அதோடைய டேஸ்ட்டும் அந்த பாயசத்தில் அந்த ரைஸோடைய வாசமும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ரைஸ் கூட யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது 2 டீஸ்பூன் மட்டும் ரைஸ் எடுத்து இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா 1-2 பொடி பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு 1-2 பொடி பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி சொல்கிற இந்த அளவு வந்து 2 பேருக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் எத்தனை பேருக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எல்லா பொருட்களுடைய அளவையும் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. இப்போது 2 பேருக்கு நான் சொல்கிறேன், 2 டீஸ்பூன் ரைஸ் வந்து நம்ம பொடி பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் ஹீட் ஆகட்டும். நெய் ஹீட் ஆனவுடனே அதில் முந்திரி பருப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம இதை செவக்க வறுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க. இப்போ முந்திரி பருப்பு ஒரு பாதி அளவுக்கு செவக்க வறுபட்ட உடனேயே அதில் கிஸ்மிஸ் சேர்த்துக்கலாம். கிஸ்மிஸும் இதோட ஒன்றா சேர்த்து நம்ம வறுத்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிஸ்மிஸ் நல்லா வறுத்து நல்லா குண்டு குண்டாக பலூன் மாதிரி வரத்துக்கும் உங்களுக்கு அந்த முந்திரி பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரத்துக்கும் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லாவே 2 வறுபட்டு செவக்க வறுபட்டு வர வரைக்கும் நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போது அந்த கிஸ்மிஸும் நல்லா அந்த நெய்யில் வறுபட்டுருச்சு. அதே சமயம் முந்திரி பருப்பு நமக்கு கரெக்டான கலருக்கு வந்துருச்சு. இந்த அளவுக்கு வந்த பிறகு இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. இதை நம்ம ஃபைனலாக பாயசத்தில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த முந்திரி வறுத்த நெய் இருக்கு இல்லைங்களா, அதுலேயே கொஞ்சமாக ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு சேமியா சேர்த்துக்கலாம். ரெகுலராக நம்ம உப்புமாவுக்கு யூஸ் பண்ணுற சேமியா தான் நான் எனக்கு எடுத்திருக்கேன். அந்த சேமியா எடுத்துகிட்டு நல்லா இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதுவும் ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சுட்டு கருகிடாமல் வறுத்துக்கோங்க. நல்லா செவக்க வறுத்த பிறகு இதையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா செவக்க வறுபட்டுருச்சு. இதையும் ஒரு கிண்ணத்தில் மாற்றி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், மொத்தமே ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு தான் இந்த சேமியா இருக்கும். இது 2 பேருக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது அதே பேனில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் ஹீட் ஆன பிறகு நம்ம ஏற்கனவே மிக்ஸியில் பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, 2 டீஸ்பூன் ரைஸ் பொடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த ரைஸ் பவுடரை இப்போ இந்த நெய்யில் சேர்த்து இதை நல்லா பொரியற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இது நெய்யிலேயே நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் இந்த அரிசி நம்ம வறுத்த பவுடரை வந்து 1-2 தான் இருக்குது. பாருங்கள், உங்களுக்கு பார்த்தால் தெரியும், ரொம்ப பவுடராக ஆக்கிட வேண்டாம். 1-2 இருந்தால் தான் நல்லா சாப்பிடும்போது நமக்கு நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நெய்யில் அது பொரிஞ்சு வர வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா அந்த அரிசியுடைய வாசனை வர வரைக்கும் இந்த அளவுக்கு பொரிஞ்சு அது வறுபட்ட பிறகு இதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ 1 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணி இது முதல்ல கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த அளவுக்கு கொதித்த பிறகு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா அந்த ரைஸ் குக் ஆகிற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க, இடையில மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆனால் அதுக்கப்புறம் நல்லா கொதி வந்த பிறகு சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் அந்த ரைஸை நம்ம வேக வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு. ஒரு பாதி அளவுக்கு அந்த ரைஸ் குக் ஆகியிருக்கும். இந்த டைமில் ஒரு 100 மில்லி லிட்டர் பால் சேர்த்துக்கலாம். இந்த பால் வந்து ஏற்கனவே காய்ச்சி நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு ஆற வச்ச பாலுங்க. சுட சுட பால் சேர்த்துட்டா திரிஞ்சு போயிடும். அதனால் நல்லா ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்ச பால் 100 மில்லி மட்டும் இதில் நான் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு இந்த அரிசியை வந்து இந்த பாலில் இன்னொரு 10 நிமிஷம் நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். பால் நல்லா பொங்கி வரும்போது சிம்மில் வச்சுட்டு இன்னொரு 5 நிமிஷத்துக்கு நம்ம அந்த அரிசியை நம்ம இந்த பால்லையே குக் பண்ண போகிறோம். ப
பாருங்கள், இப்போது அந்த பாலில் இந்த அரிசி இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வெந்துடுச்சு. அதுக்கப்புறம் இதில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற சேமியா இருக்கு இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சேமியாவையும் இந்த அரிசியோடு சேர்த்து இந்த பாலில் இன்னொரு 10 நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சுக்கலாம். இன்னொரு 10 நிமிஷம் இந்த சேமியாவும் இந்த பாலில் வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ அதுவும் சேர்ந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு, நல்லா திக்காகி வந்துடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், பால் நல்லா சுண்டி நல்லா திக்காகி வந்துடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. இப்போது இன்னொரு 5 நிமிஷம் இந்த சேமியா வேகிற வரைக்கும் நம்ம வேக விடலாம். இப்போ செக் பண்ணி பாருங்கள், சேமியா வெந்துருச்சான்னு. நல்லா திக்காகி, பால் திக்காகி வந்துருச்சு. இப்போ செக் பண்ணி பாருங்கள், இப்படி நீங்கள் விரலால் அழுத்தி பார்க்கும்போது சேமியா வெந்திருக்கான்னு உங்களுக்கே தெரியும். வெந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வெந்த பிறகு இதில் நம்ம ஜீனி சேர்த்துக்கலாம். ஜீனி வந்து நான் இன்றைக்கி ஒரு 150 கிராம் சேர்த்துக்கிறேன். உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடவோ கம்மி பண்ணியோ சேர்த்துக்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஜீனி சேர்த்த பிறகு இது கொஞ்சம் ஒரு லிக்விட் ஸ்டேஜுக்கு வரும். பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஜீனி சேர்த்த பிறகு இதை ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாதுங்க. அதுதான் இந்த பாயசம் வந்து திக்காகாமல், நீங்கள் பாயசம் செஞ்சும் போது நல்லாயிருக்கும், ஆனால் ஆறின பிறகு ரொம்ப கெட்டி ஆயிடும். அதுக்கு காரணம் ஜீனி சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க. பாருங்கள், லைட்டாக கொதி வர ஆரம்பிக்கும் போது ஒரு 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம இது எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள், கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் பாயசம். அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் பாலை சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டுடாதீங்க. இந்த 2 விஷயத்தை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஜீனி சேர்த்த பிறகும் கொதிக்க விடக்கூடாது, இதே டைமில் பாலையும் சேர்த்துடக்கூடாது. நெய் சேர்த்து நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். இது ஒரு 10 நிமிஷம் ஆறட்டும். வெதுவெதுப்பான தன்மைக்கு இந்த பாயசம் வந்த பிறகு இதில் இன்னும் ஒரு டம்ளர் பால் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஒரு 10 நிமிஷம் ஆறிடுச்சு. ஆறின பிறகு ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்ச பால் 1 டம்ளர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி கிஸ்மிஸ் இருக்கு இல்லைங்களா, அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செய்யும் போது இந்த பாயசம் வந்து உங்களுக்கு 6 நாளும் 1 நாள் ஆனால் கூட திக்கு ஆகவே ஆகாது. இந்த 2 மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜீனி சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க. கொதிக்க ஸ்டார்ட் ஆகும் போதே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமும் பாலை வந்து உடனடியாக சேர்க்கக்கூடாது. மிதமான சூட்டுக்கு அந்த பாயசம் ஆறின பிறகு ஏற்கனவே காய்ச்சி ரூம் டெம்பரேச்சருக்கு ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. பால் சூடாக இருக்கக்கூடாது. பாருங்கள், இப்போ இந்த பாயசம் எந்த மாதிரி ஒரு பதத்தில் இருக்குன்ட்டு, இது 1 நாள் ஆனாலும் இதே மாதிரி பதத்தில் இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், இது கெட்டியாக ஆகவே ஆகாது. இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் 4 Star Studios-ஐ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.